ஹலோ டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்ட் விஷன். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த மௌனப்படங்களின் கதைகளாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கூடுதலாக அந்தந்த படத்துகளோட சிறப்பம்சங்களையும் பார்க்க போகிறோம். ஜெர்மானிய இயக்குனர் டபிள்யூ மொரோனோ அப்படிங்கிறவர் 1922 இயக்கி வெளிவந்த நொஸ்ஃபெரடோ அப்படிங்கிற சைலண்ட் மூவி பற்றி தான் அங்கே பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான பேய் படங்கள் வெளியானாலும் அதில் நம்ம பார்க்காத பேய் படங்களே இல்லைங்க. உலக சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத ஒரு பேய் படம்னா அது ட்ராகுலா. உலகத்திலேயே முதல் பேய் படம் அப்படிங்கிற பெருமை இந்த நொஸ்ஃபெரடோ படத்துக்கு தாங்க இருக்குது. இந்த படம் 1897 வெளிவந்த பிராம் ஸ்டோக்கன் எழுதிய ட்ராகுலாங்கிற ஒரு நாவல தழுவி தாங்க இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்ன தான் நாவல தழுவி எடுத்தாலும் காப்பிரைட் வாங்கணும் இல்லையா? எஃப்டபிள்யூ மொரோனோ என்ன பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் வாங்காமலேயே கவுண்ட் ட்ராகுலாங்கிற பேரை கவுண்ட் ஆர்லோக்குன்னு பேரை மாற்றி இந்த நாவலோட தழுவல் மாதிரி நொஸ்ஃபெரடோ படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்திலேயே அதிக பயமுறுத்தக்கூடிய ஒரு படமாக இருந்ததுனால ஸ்வீடன் நாட்டில் இந்த படத்தை தடையும் செய்ய. இதை தெரிஞ்ச பிராம் ஸ்டோக்கரின் வாரிசுகள் வந்து பதிப்புரிமை மீறல் வழக்கு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன, வழக்கு பிராம் ஸ்டோக்கரின் வாரிசுகளுக்கு சாதகமாக போக அந்த நகல்களை அழிக்க உத்தரவிட்டுட்டாரு. நொஸ்ஃபெரடோவின் படம் முன்னாடியே வெளியிட்டதுனால சில அச்சீடுகள் மட்டும் தப்பிச்சிருக்கு. படம் அழிக்கப்பட்டு சுமார் ஒரு 50 வருடத்துக்கு அப்புறம் இந்த படத்தோட காப்பி ஐரோப்பியாவில் கண்டுபிடிக்கிறாங்க. நொஸ்ஃபெரடோ அப்படிங்கிற பேர் யூத மக்களுக்கு ஒரு எதிரான பேராகவே இருந்திருக்குது. எஃப்டபிள்யூ மொரோனோ என்ன பண்ணுறாருன்னா அந்த நாவலில் இருந்த கதையை தன்னுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி டிராகுலாவோட உடல் தோற்றம், விரல் போன்ற நகம், அதோட மூக்கு, பெரிய வழுக்கை தலை, இதையெல்லாம் மாற்றி யூத மக்களுக்கு ஒரு கேலி பண்ணுற மாதிரி வடிவமைக்கிறது. வெளிநாட்டிலேருந்து ஆர்லோக் கப்பலில் பிஸ்போக் அப்படிங்கிற ஏரியாவுக்கு வரும்போது கூட எலிகள் கூட்டத்தையும் கொண்டு வராரு. இதனால் அந்த நகரம் முழுவதும் பிளேக் நோய் பரவ இந்த யூதர்கள் தான் காரணம்னு எல்லாம் கருதுனாங்க. மறுபடியும் ஐரோப்பியாவில் கண்டுபிடிச்ச இந்த படத்தை 1979 ஜனவரி 17 பெர்னர் ஹெர்ஜாக் அப்படிங்கிற டைரக்டர் எடுத்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போது அந்த படம் வேறு லெவலில் ஹிட் ஆகுதுங்க.